ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரசாந்த் பேசுகிறேன். இன்றைக்கி பேச போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலகம் முழுக்க நிறைய நோய்கள் வந்து புதுசு புதுசாக வந்து பரவிக்கிட்டே இருக்குது. இப்போ புதுசாக வந்த நோய் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மங்கி பாக்ஸ். நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து கோவிட் வந்து நம்ம உலகத்துடைய சிஸ்டத்தையே வந்து மாற்றிடுச்சு. இப்போ அதே மாதிரி புதுசாக வந்து ஒரு டிசீஸ் வந்திருக்கு, இது வந்து மங்கி பாக்ஸ். பட் ஆனால் அந்த மங்கி பாக்ஸை நம்ம இப்போ கண்டுபிடிக்கல. கிட்டத்தட்ட 1950 வந்து மங்கி பாக்ஸை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா டென்மார்க்கில் ஒரு ஜூவில் தான் வந்து இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜூவில் இருக்க மங்கீஸ்க்கு வந்து நிறைய பாக்ஸ் வந்ததுனால வந்து அதை செக் பண்ணாங்களாம். அந்த செக் பண்ணப்போ கண்டுபிடிச்ச ஒரு டிசீஸ் தான் வந்து மங்கி பாக்ஸ். ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது, கிட்டத்தட்ட 70 வருஷம் ஆகிடுச்சு. இந்த 70 வருஷத்தில் வந்து மங்கி பாக்ஸ் வந்து ஒரு சில இடங்களில், குறிப்பிட்ட சொல்லப்போட்டால் ஒரு 5-6 இடங்களில் தான் வந்து டிடெக்ட் பண்ணியிருக்காங்களா. 70 வருஷத்தில் மங்கி பாக்ஸ் இப்போ தான் ரீசண்டாக மே மந்தில் மட்டுமே வந்து 100 பேருக்கு கிட்ட வந்து மங்கி பாக்ஸை வந்து டிடெக்ட் பண்ணியிருக்காங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸ். எந்தெந்த கண்ட்ரிஸ்னால் பார்த்தீங்கன்னா வந்து யூகே, ஜெர்மனி, பெல்ஜியம், அது மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லாம் நிறைய இடங்களில் வந்து மங்கி பாக்ஸை வந்து டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ரொம்ப அதிகமாக இருக்கிற இடங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து யூகே அண்ட் கனடா. இந்த 2 நாடுகளில் வந்து ரொம்ப அதிகமான மங்கி பாக்ஸ் கேசஸ் வந்து டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஸ்டெப்பு கண்டிப்பாக எடுக்கணும், எல்லாருக்கும் அவேர்னஸ் வந்து போய் சேரணும். இறப்பு வருமா அப்படின்னு கேட்டால் இறப்பு வந்து கண்டிப்பாக வராது. 100ல் 2 பேருக்கோ 3 பேருக்கோ தான் இறப்பு வருமா. சதவீதம் வந்து ரொம்பவே கம்மி, 3%. இப்போ 100க்கு 3% மட்டும்தான் இறப்பு வரும்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மங்கி பாக்ஸுன்ற டிசீஸ் வந்து எப்படி பரவுதுன்னு பார்த்திங்கன்னா வந்து ஆப்ரிக்காவில் உள்ள அணில்கள் மூலயமாவும் எலிகள் மூலயமாவும் வந்து மக்களுக்கு வந்து பரவுதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அஃபெக்ட் ஆன பேஷண்ட் யாருமே ஆப்ரிக்காவுக்கு போகலை, அவங்களுக்கு யாருக்குமே ட்ராவல் ஹிஸ்ட்ரியும் வந்து இல்லை. ஆனால் வந்து யாரோ ஒருத்தங்க வந்து ஆப்ரிக்காலேருந்து வந்து அவங்கள மூலயமா வந்து அந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கெலாம் வந்து நிறைய கண்ட்ரிஸ்க்கு வந்து பரவி இருக்குன்னு வந்து தெரியுது நம்மளுக்கு. ஆனால் இதில் வந்து அஃபெக்ட் ஆன பாதி பேர் வந்து கேஸ், அதுக்கப்புறம் எல்பிடிஎஸ் கம்யூனிட்டியில் இருக்கவங்க. இதனால் அவங்களாம் கொஞ்சம் சேஃபாக இருங்கன்னு வந்து கவர்மெண்ட்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்காங்களா, அந்த ஊர் கவர்மெண்ட்ஸ்லாம். ஆனால் இது வரைக்கும் வந்து இந்தியாவில் வந்து எந்த ஒரு கேஸும் வந்து ரிப்போர்ட் பண்ணப்படலை. அது வரைக்கும் நம்ம வந்து சந்தோஷம்தான் பட்டுக்கணும். இதோட முடிச்சிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். பட் ஏதோ ஒரு அவேர்னஸ் வந்து சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன். அண்டில் தன், பாய் ஃப்ரம் பிரசாந்த். பி சேஃப் அண்ட் சண்டே வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள். பை பை.